யாரோ எழுதி வச்ச ஸ்தோத்திரத்தை தயவுசெய்து படிக்காதீங்க. உனக்கு செய்ததை ஆண்டவருக்கு சொல்லு, மற்றவங்களுக்கு சொல்லு, நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. நிறைய பேர் இப்பெல்லாம் பைபிள் வாசிக்கிறது குறைவாக போயிடுச்சு. டெல்லி பிரயாணம் பண்ணி போகும்போது ட்ரெயின்லேயே தான் நான் வாக்கிங் போவேன், ஏன்னா வெளியில் இறங்கி நடக்க முடியாது, நடந்தால் ட்ரெயின் போயிடும். அதனால் S1 கோச்சிலிருந்து S18-20 கோச் வரைக்கும் காலையில் நடப்பேன், இந்த ஆண்டியும் அந்த ஆண்டியும் நடந்துக்கிட்டே இருப்பேன். இந்த காலங்காத்தால் நடக்கும் போது சிலர் எல்லாம் அவங்கவுங்க பர்த்தில் உட்காந்து பைபிள் வாசிக்கிறத பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னுடைய வாக்கிங் எல்லாம் முடிஞ்ச உடனே அவங்கள பார்த்து, நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து எங்கே போகிறீங்க, இப்போ டெல்லிக்கு தான் போகிறீங்களா, இல்லைங்க லீவில் வந்தேன், நான் அங்கே தான் அங்கே தொழில் பண்ணிகிட்ருக்குறோம், எங்கள் அப்பா புருஷன் அங்கே தொழில் பண்ணுறாரு, லீவில் இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறோம், ரொம்ப சந்தோஷம், அதுவும் காலங்காத்தால் நீங்கள் பைபிள் வாசிக்கிறது எனக்கு உள்ளத்தில் ரொம்ப பெரிய சந்தோஷம், ரெண்டு மூணு பேர் அங்கே பைபிள் வச்சுருக்கிறத பார்த்தேன் நான் அப்படின்னு சொன்னேன். ஐயே இது பைபிள் இல்லைங்க, 1000 தோத்திரம் 5000 தோத்திரம்னாங்க. நிறைய பேருக்கு இப்போ பைபிள் அவசியம் இல்லை, 1000 தோத்திரம் 5000 தோத்திரத்தை பொண்ணா போதும்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. யாரோ எழுதின தோத்திரத்துக்கு தேவன் எப்படி அதற்கு சந்தோஷப்படுவார், அது தோத்திர பலின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் உன்னுடைய உள்ளத்திலிருந்து வரணும். தாவீது என்ன சொல்றான், கர்த்தர் எனக்கு செய்ததை சபை நடுவே சொல்லுவேன், எனக்கு செய்ததை, அதை தான் நீ ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியா செலுத்தணுமே தவிர, ஊராமோட்டுக்கு செஞ்சது நீயே ஸ்தோத்திரம் பண்ற, எரிகோ மதில இடித்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதுக்கு ஏன் ஸ்தோத்திரம் பண்ற, எகிப்து ஜனங்களை வண்டுகளினாலே வாதிச்சிர ஸ்தோத்திரம்ன்ற, அவன் என்ன பாடுபட்டு இருப்பான், எதிரி படுற பாடு உனக்கு ஸ்தோத்திரம் பண்ண வைக்குது. தேவன் அந்த ஸ்தோத்திரத்தை அங்கீகரிப்பாரா? அந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்குது. இந்த மாதிரி முட்டாள்தனமான ஸ்தோத்திர புஸ்தகத்தையே கையில வச்சு மனப்பாடம் பண்ற மாதிரி பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இதனாலேயே நிறைய பேருக்கு இப்ப பைபிள் வாசிக்க மனசு இல்லை. இது நிறைய ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம்னாக்க போதுங்க, ஜபமாலை உருட்டுற மாதிரி ஸ்தோத்திரத்தை நிறைய பண்ணிட்டோம்னா போதும், அன்னைக்கு பைபிளே வாசிக்க வேண்டாம், ஆசீர்வாதம் கிடைச்சிரும் நினைச்சுக்கிறாங்க. தேவன் அதுல பிரியமாக இருக்க மாட்டார். உனக்கு செய்ததை தேவனுக்கு சொல்லு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அந்த காலத்தில் ட்ரெயினில் இறங்குவேன், டேனிஷ் பேட்டைக்கு ஒரு ஓட்ட சைக்கிள் தான், அந்த சைக்கிளில் அங்கே டேனிஷ் பேட்டை போகிற வரைக்கும் ஒத்தடி பாதை தான். அந்த காலத்தில் எல்லாம் வேலை முள் மரங்கள் அடர்ந்து இருக்கும், அதுக்குள்ளே பூந்து தான் போகணும். ஒவ்வொரு தடவை போகும்போதும் பஞ்சர் பஞ்சர் ஆகவே ஆகும். சைக்கிள் கடைக்காரங்கிட்ட கொண்டு போய் பஞ்சர் போட சொன்னால் அவன் பிரிச்சுட்டு சொல்லுவான், சார் இது டியூபா டயரா, பஞ்சர் போட ஒரு இடத்துல கூட கேப் இல்லை, எல்லாமே ஒட்டி கிடக்குது, இதில் எங்க நான் பஞ்சரை போடுறது. அவன் சொல்லாம சொல்றான், ஒரு டாக்டரா இருக்கிற ஒரு டியூப் வாங்க உனக்கு வியவஸ்தை இல்லை அப்படின்னு சொல்லாம சொல்ற மாதிரி சொல்லி காமிக்கிறான். அந்த காலத்தின் ஆரம்ப கால வறுமை, டியூப் வாங்க ரொம்ப நாள் யோசிச்சேன், டயர் வாங்க ரொம்ப நாள் யோசிச்சேன், அது ஏன் சைக்கிள் இல்ல, ஊரா முட்டு சைக்கிள், அதை தான் ஆரம்ப காலத்தில் எடுத்து நான் ஓட்டிட்டு இருந்தேன். ஏறக்குறைய சில மாதத்துக்குள்ளேயே கர்த்தர் என்ன ஊழியத்தில் என்னை உபயோகிக்க ஆரம்பித்த உடனே நெய்வேலியில் நான் பிரசங்கம் பண்ண, நான் தங்கின வீட்டில் இன்ஜினியர் வீடு, அந்த வீட்டில் செவ்வறு ஓரமாக சாட்சி வச்சிருந்த புல்லட்டு ராயல் என்ஃபீல்டு மேட் இன் இங்கிலாந்து, மிஸ்டர் டபிள்யூசி செல்வராஜ் என்றவர் சீஃப் இன்ஜினியர் நெய்வேலி. அப்போ நான் சொன்னேன், ஏன் இப்படி ஒட்டடம் அடைஞ்சு கிடக்குது, இதை அட்லீஸ்ட் மாதம் ஒரு தடவையாவது சும்மா ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாமே. இல்லைங்க டாக்டர், எனக்கு இதை தொடர்றதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை, இதில் தான் நான் பாவம் செய்யறதுக்கு நான் போகிறது பாண்டிச்சேரிக்கு. அப்படிப்பட்ட மோசமான ஆளாக இருந்தேன், மனந்திரும்பினேன், அதுக்கப்புறம் இந்த வண்டியை தொடவே எனக்கு இஷ்டம் இல்லை. கம்பெனி எனக்கு ஜீப் 2 கொடுத்துருக்குது, நானே சொந்தமாக கார் வாங்கியிருக்கிறேன், இந்த வண்டி இப்போ உபயோகப்படுத்துறதில்லை.
ஏதாவது ஒரு ஸ்தாபனத்துக்கு, ஊழிய ஸ்தாபனத்துக்கு கொடுக்கலான்னு நான் தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். இந்த வண்டியை விடுறதுக்கும் மனசு இல்லை, ஏன்னா மேட் இன் இங்கிலாந்து இப்ப கிடைக்கிறது இல்லை. அப்ப என்னுடைய ஊழியத்தையும் என்னுடைய பிரசங்கத்தை எல்லாம் கேட்டுட்டு ரெண்டாவது தடவையும் அதே சர்ச்சில், ஏஎல்சி சர்ச், ஆர்காட் லூத்தரன் சர்ச்சில் கன்வென்ஷன் பேசும் போதெல்லாம் அவர் வீட்டில் தான் தங்க வைக்குவாங்க. ரெண்டாவது தடவையும் கன்வென்ஷன் பிரசங்கம் பண்ணிட்டேன். திடீர்னு ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரேன், எங்கள் அம்மா சொன்னாங்க, யாரோ நெய்வேலியிலேருந்து ஒரு இன்ஜினியரான் இந்த வண்டியை கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு, ஆர்சி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரூபாய் பெற்றுக்கொண்டேன்னு கையெழுத்தும் போட்டுட்டு டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு கையெழுத்து அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணி அவரே கையெழுத்து போட்டு என் கையில் கொடுத்து டாக்டர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயே போயிட்டாரு. அந்த காலத்தில் ராயல் என்ஃபீல்டு ரொம்ப விலை அதிகம் உள்ளது. அந்த பணத்துக்கு நான் எங்கே போவேன்? அவ்வளோ பணத்தை என்னால் கொடுக்க முடியாத ஆரம்பகால சூழ்நிலை. ஆனாலும் இவ்வளோ விலை இருந்த அந்த வண்டிக்கு 9,000 ரூபாய் ஒரு செக் எழுதி ஒரு கவரில் போட்டு அவருக்கு ரிஜிஸ்டர் தபால் அனுப்பிச்சேன். அவரு அந்த செக்கை 5 துண்டாக கிழிச்சு அதே கவருக்குள்ளே போட்டு வேறொரு கவரில் போட்டு தயவுசெய்து திருப்பி அனுப்பாதீங்க, இது நீங்கள் செய்கிற ஊழியத்துக்காக நாங்கள் கொடுக்கறது, பணத்துக்காக இதை நான் கொடுக்கல என்று சொல்லி அவர் சொன்னபோது சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத சந்தோஷம். நான்லாம் அந்த மாதிரி வண்டியை வாங்கணுன்ற கற்பனை பண்ணி கூட நான் பார்க்கல. ஆனால் இன்னைக்கும் அந்த வண்டி இருக்குதுங்க, 43 வருஷம் ஆச்சு. 2 தடவை ரிட்டையர்ட் ஆயிடுச்சுங்க, அது 3 தடவை ஆயிடுச்சு. ஆர்டிஓ ஆஃபீஸில் சொல்கிறாங்க இதுக்கு மேலே ரினியூல் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. இப்போ ஒரு 5 வருஷம் போனால் போகுதுன்னு மெக்கானிக்கல் சர்டிஃபிகேட்டை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் ஓட்ட முடியாது, சும்மா தான் என்னோட தான் இருக்குது. ஆனால் விற்கிறதுக்கு மனசு இல்லை. ஸ்டார்டிங் ட்ரபிளே இல்லாமல் மேக்னேட்டோவில் ஓடுற வண்டி அது. இப்பவும் அதே வண்டியில் தான் ஓட்டுவேன். அந்த வண்டியில் காலை தூக்கி போடும்போதெல்லாம் அந்த ஓட்ட சைக்கிளை நினைச்சி ஸ்தோத்திரம் பண்ணுவேன். பஞ்சர் போடுறதுக்கு வழி இல்லாத நாட்களில் எனக்கு அந்த சைக்கிளில் நான் பிரயாணம் பண்ணினேன் ராஜா. நான் கேட்காமலே எனக்கு இவ்வளோ உழவி இருந்த பணக்காரங்க வாங்குற வண்டியை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே. 1 சாமியுடைய புஸ்தகம் 2:30 என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஹீனம் அடைவார்கள். ஆகவே ஊழியத்தின் பாதையில் கர்த்தருக்கு நன்றி செலுத்த உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவர் எனக்கு செய்ததை ஆண்டவர் ஜனங்களுக்கு மத்தியில் நன்றி சொல்ல வேண்டும், துதிக்க வேண்டும். தனியாக இருக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம், வண்டியில் போகும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். இப்படியும் கிருபை செஞ்சிருக்கிறீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எனக்கும் தெரியாமல் எத்தனை ஆபத்திலிருந்து என்னை காப்பாத்தினீர் ஸ்தோத்திரம். நான் படித்து முடிக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவை உயிரோடு வச்சிரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு கொடுத்த படிப்புக்கு ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த டிகிரிக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கறது. ஊராமோட்டுக்காரங்க எழுதின புஸ்தகத்தை, ஸ்தோத்திர புஸ்தகத்தை வாசிக்கிறதல்ல, அதை கேட்கறதல்ல, அதை கேட்டுக்கொண்டே நான் வெங்காயம் அறியிறேங்க, அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஆனால் உள்ளத்துக்குள்ளேயே கர்த்தாவே இந்த வெங்காயம் அரைஞ்சி குழம்பு வைக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் குடும்பத்தினுடைய நிலைமையை நீர் ஆசீர்வதிச்சிரு. இந்த சாப்பாடு இல்லாமல் தினசரி கஞ்சி மாத்திரமே குடிச்சிட்டு போகிற குடும்பங்கள் எத்தனை உண்டு. எங்கள் குடும்பத்தை உயர்த்தினீர். இந்த கோயம்புத்தூருக்கு வரும்போது நாங்கள் எப்படி வந்தோம், ஆனால் இன்றைக்கி எங்கள் நிலைமையை எப்படி உயர்த்தி இருக்கிறீர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யாரோ எழுதி வச்ச ஸ்தோத்திரத்தை தயவுசெய்து படிக்காதீங்க. உனக்கு செய்ததை ஆண்டவருக்கு சொல்லு, மற்றவங்களுக்கு சொல்லு. நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.